எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ குருநானக் தேவ் அவர்கள் வந்து தன்னுடைய குரு கிரந்த சாஹிப்பில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சபத் கீர்த்தனம் எழுதியிருக்காரு. தினமும் நம்ம அன்றாட செய்யக்கூடிய பிரம்ம யஜ்ஞத்தில் வந்து அகமர்ஷண மந்திரங்கள் வரும். அதாவது இறைவன் வந்து சர்வசக்திமான், இறைவன் வந்து அளவற்ற சக்தி உள்ளவன், அளவற்ற ஞானம் உள்ளவன். அந்த ஞானத்தின் முன்னால் நான் ஒன்றுமே இல்லை, நான் தான் நம்ம ஜீவாத்மா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து, அப்படிங்கிற விஷயத்தை தியானித்து, இறைவா நான் உனக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அதனால நான் அகங்காரத்தை விட்டுறேன் அப்படின்னு சத்திய சங்கல்பம் எடுக்கிறது பிரம்ம யஜ்ஞத்தில் ஒரு வழக்கம். அந்த பிரம்ம யஜ்ஞத்தில் வர மந்திரங்களோட மேட்ச் பண்ணுற மாதிரி குருநானக் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக ஒரு கீர்த்தனம் எழுதியிருக்காரு. அந்த கீர்த்தனம் வந்து பஞ்சாபியில் இருக்கு, நான் தமிழில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ரொம்ப அருமையா இருக்கும், ஃபுல்லா கேளுங்க. மாதோஹம் ஏசே தூ ஏசா ஹம் மேலே தும் ஊஜல் கர்தே, ஹம் மேலே தும் ஊஜல் கர்தே, ஹம் நிர்குண தூ தாத்தா, ஹம் நிர்குண தூ தாத்தா. அது மாதோ ஹம் ஏசே தூ ஏசா, ஏ மாதோனா ஏ இறைவா, நான் எப்படி, ஹம்னா வந்து ஜீவாத்மா எப்படி, பரமாத்மா எப்படி அப்படிங்கிற ஒரு பாகுபாடை வந்து இந்த கீர்த்தனையில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. ஹம் மேலே தும் உஜ்ஜல் கருத்தை, மேலேனா வந்து நான் அஜ்ஞானி, நான் அழுக்கானவன், எனக்குள்ள காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் போன்ற அழுக்கு வந்து எனக்குள்ள நிறையா இருக்கு ஏ இறைவா. ஆனால் நீ வந்து தூய்மையிலும் தூய்மையானவன், பவித்திரமானவன், பர்கோ தேவசிய பர்கம், பர்கம்னா தூய்மையிலும் தூய்மையான பரமாத்மா இறைவன். ஸோ நீயே வந்து எனக்கு வந்து உஜ்ஜல் கருத்து, நீயே எனக்கு என்னை வந்து, நீ தூய்மையாக இருக்கிறதுனால உன்னோட சரணத்தில் நான் வரும்பொழுது நீ என்னை வந்து என்னோட அழுக்க விளக்கி என்னை நீ தூய்மைப்படுத்துகிறாய் ஹே இறைவா. ஹம் நிருகுண தூ தாத்தா, நிருகுணனா எனக்கு குணம் இல்லை, எந்த குணமும் என்னிடம் இல்லை, எல்லா நற்குணமும் குணங்களின் தலைவன் நீதான், நீதான் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறவன் ஹே இறைவா. அப்படியே ரொம்ப மெய்மறந்து எழுதியிருக்காரு. அடுத்தது பாருங்க, ஹம் ஹம் மூரக் தும் சதுர் சியானே தூ சரப் கலா கா க்யாதா, தூ சரப் கலா கா க்யாதா, ஹம் ஏசே தூ ஏசா. ஹம் மூரக், அதாவது தன்னைத்தானே அஜ்ஞானின்னு சொல்கிற பெருந்தன்மை வந்து ஞானிகளுக்கு மட்டுமே வரும். ஸோ இங்கே நானக் தேவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஹம் மூரக்கு தும் சதுர்சியானே, நான் அஜ்ஞானி, நீ ஞானத்தின் தலைவன், தேவானாம் தேவகன் ரிக்வேதில் மந்திரம் வரும். தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவன் தேவர்களுக்கெல்லாம்னா வித்வான்ச ஏவ் தேவக, வேதத்தை உணர்ந்த வேதத்தை அறிந்த வித்வான்கள் ரிஷி முனிகளுக்கெல்லாம் தேவன் அந்த பரமாத்மன். ஸோ நான் வந்து அஜ்ஞானி, எனக்கு ஞானத்தை அளிக்கும், ஞானம் என்றால் நம்ம வந்து இந்த வேதத்தோட லிங்க் பண்ணிக்கணும், எனக்கு ஞானத்தை அளிக்கும் சதுர்சியானே, நீ தான் ஞானத்தின் தலைவன். நீ வந்து சரபு கலாக்கா கியாத்தா, அனைத்து கலைகளும் உன்னுள் உள்ளது, அனைத்து கலைகளின் தலைவன் நீ, எல்லா கலைகளையும் இறைவன் வேதங்களே கொடுத்துருக்காரு. என்ன கலை எடுத்தாலும் சரி, வேத ஞானத்தின் மூலமாகவே இந்த உலகத்திற்கு ரிஷிமுனிகள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது எழுதுறார் பாருங்க, ஹம் பாபி தும் பாப்பு கண்டனு, ஹம் பாபி தும் பாப்பு கண்டனு, நீ கோட்டா குரு தேசா, நீ கோட்டா குரு தேசா. ஹம் பாபி, பாப்பினா ஸ்ட்ரைட்டாக தமிழ்லையும் அதே தான், பாவி, நான் பாவங்கள் செய்பவன், என்னுடைய கர்மங்கள் வந்து நிறையா கர்மங்கள், பாவ கர்மங்கள் இருக்கிறது. நீ பாப்பு கண்டன், பாவத்தை கண்டனம் செய்பவன் நீ, பாவத்தை அழிப்பவன் நீ, பாவிகளை அழிப்பவன் நீ,
பாவத்தை செய்த எனக்கு உன் சரணத்தை அடைந்த பிறகு அந்த பாவத்தை விட்டு நான் உன் சரணத்தில் வேதஞானம் ஒரு ரிஷியோட சரணத்தை போய் நம்ம சேர்ந்த பிறகு வேதஞானம் கேட்டு யாகத்தில் அமர்ந்து அந்த யாகத்தில் இறைவனை பிரார்த்தித்து இறைவனை ஸ்துதி பிரார்த்தனை உபாசனை மூலமாக இறைவனை நாம இறைவனின் சரணத்தை நம்ம அடையும் பொழுது இறைவன் நம்மளோட பாவங்களை ரட்சித்து பாவங்களை மன்னித்து நமக்கு மோட்ச சுகத்தை அளிக்கிறார்னு வேதம் சொல்றது. ஸோ அதோட நம்ம லிங்க் பண்ணிக்கிறாங்க. நீகோ டாக்குரு தேசா த்ரிபாதசியா அம்ருதம் திவின்னு புருஷ சுத்தத்துல வரும். அந்த அம்ருதம் திவி திவி லோகம்னு ஒரு லோகத்துல இறைவனோட ஆனந்தத்தில் இறைவனோட அமிர்த ஆனந்தத்தில் மோட்ச சுகத்தை ரிஷி முனிகள் அனுபவிக்கிறார்கள். ஸோ அந்த இறைவனின் இருப்பிடம், இறைவனின் இருப்பிடம்னா அந்த மோட்சம், இறைவனோட மோட்சம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான, ரொம்ப ரொம்ப தூய்மையான, ரொம்ப ரொம்ப ஆனந்தமான இடம். அதோட தலைவன் நீ அப்படின்னு எழுதியிருக்காரு. அடுத்து பாருங்க. तुम सब साजे साज निवाजे जियो पिंड दे प्राणा जियो पिंड दे प्राणा पिंड जीव पिंड दे प्राणा ऋग्वेदத்துல இறைவன் சொல்றாரு பத்தாவது மண்டலத்துல அன்னையின் கர்ப்பத்தில் தனியாக வரும் ஹே ஜீவனே உனக்கு பிராண பிரதிஷ்டையை நானே செய்கிறேன். பிராண பிரதிஷ்டை என்னை விட்டு வேற யாராலும் உனக்கு செய்ய முடியாது. ஸோ ஜீவ பிண்டுதே பிராணா தும் சபு சாஜே சாஜ் நிவாஜே. உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு டிசைன், பூமியில் என்னென்ன டிசைனு, வானத்தில் என்னென்ன டிசைனு, என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது பாருங்கள் கொஞ்சம். அந்த மாதிரி இறைவன் உருவாக்குகிறார், எல்லாத்தையும் வந்து அழகாக உருவாக்குகிறார். நம்ம எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குணமுடையவன் இறைவன் குணம், அந்த குணத்தில் மிகச்சிறந்த குணம் வந்து நமக்கு உயிரை கொடுக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கிறார், நமக்கு பிராணத்தை அளிக்கிறார். பிராணநாயகன் புகு இதிவை பிராணகன் அப்படின்னு வேதத்தில் இறைவன் சொல்றார். நிருகுணு யாரே குணு நஹி கோயி தும் தான் தேஹோ மெஹர்வானா. நிர்குணு ஆரே, வி ஆர் ஒர்த்லெஸ், எந்த வித உபயோகத்துக்கும் இல்லாதவன் நான், எந்த விஷய பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜீவாத்மா நான். எப்போ வந்து ஒரு ஜீவாத்மா உண்மையிலேயே பிரயோஜனப்படுதுன்னா அந்த ஜீவாத்மா இறைவனை உணர்ந்த பிறகு, யோகியான பிறகு, மகா புருஷனான பிறகு மட்டுமே. இல்லாட்டி நம்ம செய்கிற காரியங்கள் வந்து இந்த உலகத்திற்கு எதுவுமே நம்ம யூஸாக பண்ணுறதே கிடையாது. அதான் நிர்குணி யாரே, என்னிடம் எந்த குணமும் இல்லை, எனக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, ஆனால் எல்லா வேல்யூக்கும் தலைவன் நீ. எனக்குள்ள அந்த குணத்தை, யோக பலத்தை, என்னை யோகியாக்குபவன் நீயே ஹே இறைவா, எனக்கு அந்த தானத்தை அளித்திடு. இதெல்லாம் வந்து நம்ம வெறும் நம்ம பாட்டாக பாடி இறைவனில் நம்ம வந்து ஜஸ்ட் பாட்டு பாடினா நடக்காது. இதோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் வேதத்தை நம்ம பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும், தேவ யஜ்ஞம் பண்ணணும், சந்தியா உபாசனை பண்ணணும், பெரியவங்களுக்கு சேவை பண்ணணும், குருநாதருக்கு சேவை பண்ணணும், வேதங்களை கேட்கணும், தவம் செய்யணும். இதெல்லாம் பண்ணாதான் இந்த குணங்கள் நமக்குள்ளே இறங்கும், இல்லாட்டி இறங்காது. தும் கரஹு பலாஹம் பலோன ஜானே தும் சதா சதா தயாலா तुम सुखदाई पुरक बिदाते तुम राखो अपने बाला. तुम सुखदाई शन्न इंद्रागनी भवता मवोभिहीन ऋग्वेदத்துல வரும். சாந்தியை அளிப்பவன் அந்த இறைவன் பரமேஸ்வரன், சுகத்தை அளிப்பவன். பணம் காசு எவ்வளவா இருந்தாலும் நமக்கு சுகம் அளிக்க முடியாது. பணம் காசுனால நமக்கு ஒரே ஒரு விஷயம் பெனிஃபிட் என்ன வரும்னா நமக்கு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஆனால் நமக்கு சுகம் வரவே வராது. சுகத்தை அளிப்பவன் அந்த பரமாத்மன், சுகத்தை தந்தருள்பவன், சுகத்தின் தலைவன் அந்த பரமாத்மா. புறக்கு பிதாத்தே தும் ராகு அப்பனே பாலா, அப்பனே பாலானா சின்ன குழந்தை, நான் உன் மடியில் இருக்கும் சிறு பிள்ளை, நான் செய்கின்ற காரியங்களும் சிறு பிள்ளைத்தனமாகவே உள்ளது. அதனால் நீ எனக்கு அந்த ஞானத்தை அளித்தியே இறைவா, என்னை காப்பாற்று, என்னை இந்த அஞ்ஞான கடலிலிருந்து நீயே நீக்குவாய், நீயே நீக்குகிறாய். तुम निदान अटल सुल्तान जी जंत
सब जाचे। कहु नानक हम ये है हवाला, राख संतन के पाशे, राख संतन के पाशे। तुम निदान अटल सुल्तान, அட்டல் சுல்தான். இறைவனுடைய பதவி வந்து எப்படின்னா, அந்த இறைவனோட பதவி வந்து இப்போ 5 வருஷத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு திருப்பியும் ஓட்டு போட்டு வேற ஒருத்தனை பிரைம் மினிஸ்டராகவோ சீஃப் மினிஸ்டராகவோ தேர்ந்தெடுக்கிற மாதிரி இறைவனோட பதவி மாறாத பதவி. மனுஷனோட பதவிகள் வந்து மாறும். இறைவன் அட்டல் சுல்தான், அட்டல்னா என்றும் அழிவற்றவன், என்றும் மாறாதவன். அவனுடைய பதவியை யாரும் பறிக்க முடியாது. அவனே எல்லா செல்வங்களுக்கும் தலைவன். இந்த உலகத்திற்கு அவனே ஓனர், அவனே தலைவன். அண்டு நம்ம ஜீவாத்மா வந்து அந்த சபு ஜாச்சே, ஜீவ ஜந்து சபு ஜாச்சே, நான் வந்து உன்னிடம் பிச்சை எடுக்கும் ஜீவாத்மா. எனக்கு சாப்பாடு வேணும்னாலும் நீ கொடுத்த பூமியில், நீ கொடுத்த விளைச்சலில் தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு தனம் வேணுமானாலும் இங்கிருந்த பொருளையே நான் வியாபாரம் செஞ்சு அதிலேருந்தே நான் தனத்தை எடுக்கிறேன். ஸோ கஹு நானக்கு ஹம் ஏஹே அவாலா, குருநானக் சொல்கிறாரு, ரொம்ப அடிப்பணிஞ்சு இறைவனுக்கு சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய சிச்சுவேஷன். ஹே இறைவா, நான் ஜீவாத்மா, நீ பரமாத்மா, அதனால் என்னை வந்து ஆன்மீக வழியில் செலுத்தி என்னுடைய என்னுடன் என்னுள் அந்த ஆன்மீக பலத்தை, அந்த ஆன்மீக செல்வத்தை, அந்த ஆன்மீக பாதையை என்னுள் வளர்த்திடு. நான் வந்து உன்னுடைய துதியையே எப்பொழுதும் நான் பாட விரும்புகிறேன். இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வேதத்திலிருந்து, வேத மந்திரத்தோடு நம்ம ரிலேட் பண்ண முடியும், நம்ம வாழ்க்கையோட குறிக்கோளோடு நம்ம ரிலேட் பண்ண முடியும். எங்கள் குருநாதர்கிட்ட நான் கற்றுண்ட இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது, அதான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போட்டேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓ.